வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். கன்னியாகுமரியில் ஒரு மிகப்பெரிய விஷயம் அரங்கேறி இருக்குங்க. இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம். காதலான அடித்து போட்டு அவரோட கண்ணு முன்னாடியே அவரோட காதலிக்கு ஏதாவது பாலியல் தொந்தரவு கொடுக்கறது, இல்லைனா அந்த பொண்ணோட விருப்பம் இல்லாமல் எந்த அளவுக்கு அந்த பொண்ணை கொடுமைப்படுத்த முடியுமோ அந்தளவுக்கு கொடுமைப்படுத்துறது. நான் உங்ககிட்ட பேச மாட்டேன்னு சொல்கிற ஒரே காரணத்துக்காக அந்த பொண்ணை அடித்தே சாகடிக்க முற்படுறது. இது போல் விஷயங்களெல்லாம் நம்ம நார்த் சைடில் அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் நம்ம கன்னியாகுமரியில் இப்போ ஒரு விஷயம் நடந்திருக்குங்க. கடற்கரையில் என்னென்னா பட்டப்பகலில் நடக்கலை, இரவு நேரத்தில் ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஆனால் சம்பவம் பதிவாகியிருக்கு. நம்ம கன்னியாகுமரி சொத்தவள கடற்கரை இருக்குல்ல, அங்கே சமீபத்தில் நைட்டு ஒரு 10 to 10:30 இருக்குங்க. அந்த கேப்பில் ஒரு காதல் ஜோடி அமர்ந்து பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. அங்கே திடீர்னு 2 வாலிப பசங்க வந்திருக்காங்க. வாலிபம் கூட சொல்ல முடியாது, 2 வயசு 30 மேலே தான் இருக்குது. 2 வந்திருக்காங்க, இவங்க கிட்ட பேச்சு கொடுத்துருக்காங்க. அவங்க தோரணையை பார்க்குறப்ப இவங்களுக்கே தெரிஞ்சிடுச்சு இந்த பசங்க ஏதோ பிரச்சனை படம் தான் வந்திருக்காங்க அப்படின்ட்டு. இந்த கூட இருந்த காதலன் இருக்கார்ல, பையன் ரொம்ப சாஃப்டாக என்னன்னு தெரிலங்க, அந்த 2 பணிவாக பேசியிருக்காராம். என்னங்க ஏதுங்க வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்டு பணிவாக பேசியிருக்காரு. ஆனால் வந்த அந்த 2 இந்த காதலங்கிட்ட பேசிகிட்ருக்க அதே நேரம் இந்த பியூட்டியை நாங்கள் எங்கள் கூட வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றோம் அப்படின்னு கேட்டிருக்கானுங்க. பாவம் அந்த பொண்ணு அங்கே இருக்காங்க, அப்போ அவங்க கேட்டிருக்கானுங்களாம். இதை கேட்டு எந்த காதலன் தான் அங்கே கோவம் வராது, அவரும் சீறி இருக்கார். இதுக்கப்புறம் 2 நல்ல வாட்ட சாட்டமாக அவனுக்கு எரும மாடு மாதிரி இருக்கவே இவரும் பெருசாக எதுவும் பண்ண முடியல, பணிஞ்சிட்ருக்காரு. நாங்கள் லவ்வர்ஸுங்க அப்படின்னு அவர் திரும்ப திரும்ப சொல்லியும் அந்த 2 கேட்கல. என் நேரத்துக்கு உட்காந்துட்ருக்கீங்க, எதுக்கு வந்திருப்பீங்க அப்படின்ற மாதிரி அவங்க வேறு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடத்துல அந்த பொண்ணு இருக்காங்கன்னு ஓகேவா, சின்ன பொண்ணு தான் அவங்க, அவங்கள பற்றி போக சொல்கிறேன், அவங்க பேரெலாம் இங்கே வெளியிட விரும்பலை புரிஞ்சுக்கிங்க. அவங்க அங்கே ஸ்பாட்டில் இருக்காங்க, ஆனால் இந்த 2 இது போல் பேசியிருக்காங்க. ஒரு கடத்தில் என்ன ஆயிடுச்சு, அந்த காதலன் இருக்கார்ல அவரை இந்த 2 அடிக்க ஆரம்பிச்சிருக்கானுங்க. அந்த பொண்ணு அங்கேருந்து கதறி இருக்காங்க, ஏன்னா கண்ணு முன்னாடி காதலன் அடி வாங்கிட்டுருக்காரு. இந்த 2 அந்த காதலனை போட்டு அடியோ அடின்னு அடித்தது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு இருக்காங்க பார்த்திங்களா, அவங்க பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிருக்கானுங்க. இந்த காதலன் ஒரு கடத்தில் என்ன பண்ணிட்டாரு, உங்களுக்கு பணம் வேணால் கூட தரேன், ப்ளீஸ் எங்களை விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சிருக்காருங்க. அவன் 2 ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கான், எவ்வளோ பணம் வச்சுருக்கேன் சரி எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி கேட்கவே கையில் காசில் போல இருக்கு. அந்த காதலன் எதுக்காக எடுத்து வச்சாரோ என்னவோ, ஜிபே மூலமாக ஒரு 10,000 அனுப்பி வச்சுருக்காருங்க. இந்த 2 வந்தானுங்க பார்த்திங்களா, அதில் ஒருத்தனுக்கு ஜிபே மூலமாக 10,000 அனுப்பியிருக்காராம். இதுக்கப்புறமா அந்த காதலனுக்கு சமாடி ஓத காசு கொடுத்து விட்டுறதா தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் தொடர்ந்து அடிச்சிருக்காங்க. வழி தாங்க முடியாத அந்த காதலன் இருக்கார்ல, அவரே ஹெல்ப்புக்காரனா கிடைப்பாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வர ஓடியிருக்காரு அந்த நைட் நேரத்தில். ஸோ அந்த இடத்துல யார் இப்போ தனியாக இருந்திருக்கா, பாவம் அந்த பொண்ணு. அந்த பொண்ணை அங்கே மறைவாக இருந்த ஒரு இடத்துக்கு 2 தூக்கிட்டு போயிருக்கானுங்களாம். தூக்கிட்டு போயிட்டு அங்கே வச்சு பாலியல் வன்கொடுமைக்கு அந்த பெண்ணை, இளம் பெண்ணை உட்படுத்தியிருக்கானுங்களாம். இந்த ஓடனார் பார்த்திங்களா காதலன், அவர் ஊர் மக்களை அழைச்சிட்டு வந்திருக்காருங்க. அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு வந்து பார்த்தா அந்த இளம் பெண் பரிதாபகரமான நிலையில் இருந்திருக்காங்க. அந்த 2 மனுஷ மிருகங்களும் இந்த வேலையை பண்ணிட்டு போயிருக்கானுங்க. இந்த காதலனோட நிலைமையை யோசிச்சு பாருங்களா, அவரை நம்பி வந்த பொண்ணு தான் ஓகேவா. ஆனால் 2 இரவு நேரத்தில் இது போல் எரும மாடு மாதிரி வந்து பேசினா பாவம் அவரால் என்ன தான் பண்ண முடியும், இயலாமை இருக்குது பாருங்கள், என்னால் எதுவும் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அந்த இளமையை நினச்சி அந்த காதலன் கண்ணீர் வடிச்சிருக்காராங்க. ஒரு பக்கம் அந்த இளம் பெண்ணும் கதறி எழுதிட்டு வந்திருக்காங்க. இதுக்கு பிற்பாடு சுசீந்திரம் போலீஸ் ஸ்டேஷனில் அந்த காதலன் இருக்கார்ல அவர் புகார் பதிவு பண்ணி வழக்கு பதிவும் பண்ணிட்டாங்க, விசாரணையும் ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த 2 யாருன்ற உண்மையும் போலீஸார் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பள்ளம் வடக்கு தெரு அப்படின்ற பகுதியாங்க, அதை சேர்ந்த 2 தான் போலீஸார் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கைது பண்ணப்பட்ட 2 ஏஜ் பார்த்தீங்கன்னா 34. பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணு இருக்காங்களே அந்த விக்டிம், அவங்க கதை ரொம்ப ரொம்ப சோகமாக தான் இருக்குது. என்னென்னா 2 முடிச்சிருக்காங்க, முடித்த கையோடு இந்த நீட் இருக்குல்ல இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எப்பேற்பட்ட கனவு இருந்திருக்கு பாருங்கள். ஆனால் அந்த 2 எதிர்பார்க்காம அந்த இடத்துக்கு வந்து அவங்க கனவை சிதைக்க முற்பட்டிருக்க மாதிரி தான் இருக்குது. இந்த காதலன் பார்த்தீங்கன்னா நாகர்கோயிலில் தங்கினபடியே அதோ ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காராங்க. இந்த 2 இப்போ என்ன செய்யுதுன்னு தெரியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா விஷயம் அங்கேயே நடந்து முடியறது வேறு, இப்போ வெளியே நியூஸ் வரைக்கும் கவரப்பாக வந்திருக்கு. ஸோ 2 அடுத்து என்ன பண்ணுறது தெரியாமல் விழி பிரிங்கி நின்றுக்கிட்டு இருக்காங்க. உச்சகட்ட சோகங்க, 2 எந்த மாற்று கருத்தும் இல்லை. இல்லை கொடுமையிலையும் கொடுமைன்னு சொல்லிட்டு இன்னொரு தகவலை இப்போ கசிந்திருக்கு. என்னென்னா சில பேர் இப்போ குற்றஞ்சாட்டுவாங்களே, வீடியோ பார்த்துருக்க சில பேர் என்னத்துக்கு இந்நேரத்துக்கு அந்த பொண்ணு அங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அந்த பொண்ணு அங்கே தனியாலாம் போனாங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு சகோதரர் ஒருத்தர் இருக்கார், மனநல பாதிக்கப்பட்டவர். எவ்வளோ நாள் நீங்கள் வீட்லேயே வச்சுட்ருப்பீங்க, இப்போ வெளியே வச்சு கூப்பிட்டு போனோம்ல, மேபி அதனால என்னவோ அவங்க அவரோட சகோதரரையும் கடற்கரைக்கு அழைச்சிட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த இடத்துல இப்போ 3 இருந்திருக்காங்க ஒட்டு மொத்தம், அந்த காதலன், காதலி, அப்புறம் அந்த காதலியோட சகோதரரான அந்த மனநல பாதிக்கப்பட்டவர். ஸோ இப்போ ஏற்பட்ட இடத்துல தான்
இந்த கொடுமை நடந்திருக்கு. மக்களே, இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள்ல முதன்மையான விஷயம், தப்பு செய்கிறதுக்காக அந்த பொண்ணுகளாம் அங்கே போயிருக்கோம்ப்பா, இது எப்படி நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணுவீங்க அப்படின்னு சில பேர் கேள்வி எழுப்பதான் அறுவருக்கு தகுந்ததாக இருக்குது. நம்ம வீட்டில் யாருன்னு எதாவது நடந்திருந்தால் இதே வார்த்தைகளை போடுவோமா? அவங்களுக்கு எதோ நடந்தால் நமக்கு ஒரு செய்தின் மட்டும் கடந்து போயிடுறோம், ஆனால் நம்மளுக்கு ஒன்று நடந்தால் தான் அந்த வழி தெரியும். புரியுது, உங்களோட உண்மையான காரணம் புரியுது. ஏன்னா மெரினா பீச் சைடெலாம் போயிருப்பீங்க, பெசனர் சைடும் போயிருப்பீங்க, ஜோடி ஜோடியாக அமர்ந்துக்கிட்டு என்னென்ன அல்ச்சாட்டியம் பண்ணுறாங்கன்னு சென்னை வாசிகள் எல்லாரும் பார்த்த ஒரு விஷயந்தான். ஒரு இடம் அங்கே நிழலாக கிடச்சிடக்கூடாது. நிழல் எதுக்கு? வெயிலே உச்சி மாண்டையாக போடக்கிட்டுமே கொடையை விரித்து அங்கே காதலை வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. காதலை வளர்கிறன்ற பேரில் கண்ட கருமத்தை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. எல்லாரையும் சொல்லலை, பெரும்பாலும் இதை தான் பண்ணுறாங்க. சில பேர் மட்டும்தான் அதில் சும்மா பேசுகிறதுக்கு வந்துன்ற மாதிரி இருக்காங்க, மற்றபடி எல்லாம் செயல்பாடுகள் இறங்கிடுறாங்க. ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் இது போல் தப்பான மோட்டிவ் அவங்க போன மாதிரிலாம் தெரியலைங்க. ஏன்னா கூட சகோதரரையும் கூப்பிட்டு போயிருக்காங்க அப்படின்னா புரிஞ்சுக்கிங்க. ஸோ இதனால் இந்த விக்டிமை ப்ளேம் பண்ணுற விஷயம் ஒன்று இருக்குல்ல, அதை தயவு செஞ்சு இப்போ கைவிடுங்க. அதனால் தான் நான் பேர் முதற்கொண்டு எதுவுமே சொல்லாமல் இருக்கேன். ஏன்னா இதுக்கே நீங்கள் என்னென்னவோ பேசுவீங்க. இன்னும் அதெல்லாம் சொட்டனாக்கா பல பேரும் நாக்கு மேலே பல்ல போட எதையோ வாரி கொட்டுவீங்க வார்த்தைகளை. ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், ஆணை நம்பி ஒரு பெண் வருவாங்க. பெண்ணை நம்பி ஆண் போகிறதுன்றது ரொம்ப ரொம்ப ரேர் தான். அந்த பையன் ஒன்று பெருசாக வெளி உலகம் தெரியாதனா இருந்தால் மட்டும்தான் அந்த பொண்ணு அந்த பையனை எங்கே வேணாலும் கூப்பிட்டு போவாங்க. ஆனால் மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா ஆணை நம்பி தான் பெண் எங்கேருந்தாலும் வெளியே வருவாங்க. அது கணவன் மனைவியோ சகோதரியோ காதலியோ யாராக இருந்தாலும் சொல்கிறேன். அப்படி நம்பி வர பெண்களுக்கு நாம தான் அரணாக இருக்கணும். உயிரை கொடுத்தாச்சு அங்கே தான் நிற்கணும். அந்த பெண்ணை பாதுகாக்க தான் நாம் முற்படணும். ஆண்மையோட பலம் இருக்குல்ல, நம்மளாம் ஆண்கள்னு சொல்லிக்கிற அந்த பலம், இதை அந்த பெண்களை காக்கிறதுக்காக தான் நம்ம பயன்படுத்தணும், பெருசாக பயன்படுத்தணும். சில பைத்தியக்காரங்க இருப்பானுங்க, கட்டின பொண்ணாடி அடிக்கிறது கொடுமைப்படுத்துறது இவனெல்லாம் விட்டுருங்க, இவனுக்கு இந்த மனுஷன் லிஸ்ட்லேயே கிடையாது. மற்றபடி ஆண்களோட பலம் அப்படின்றது பெண்களை காக்கிறது தான் எப்போவுமே குறியாக இருக்கணும். அந்த காரணம் மேபி அந்த ரெண்டு பேரை பார்த்து பயந்துருக்கலாம், அதனால் அங்கேருந்து ஓடி போயிட்டு மக்களை கூப்பிட்டு வந்திருக்கலாம். அட்லீஸ்ட் அதேச்சு பண்ணாரு, போயிட்டு மக்களை கூட்டு வந்தனா பொண்ணை சாவடிச்சு கூட போட்டிருப்பாங்க, யாருக்கு தெரியும். ஆனால் இதுலேருந்து நாம் கற்றுக்கிறது நாம தான் பாதுகாப்பாக இருக்கணும். இந்த மைண்டை தெளிவாக வச்சுக்கோங்க. ஃபெமினிசம் பேசுகிறவங்களாவே இருந்தாலும் அவங்களுக்கே சேர்த்து ஆண்கள் பாதுகாப்பு கொடுத்து தான் ஆகணும். பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காத ஆண்கள் ஆண்களே கிடையாது. மூணாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பணத்தை பிடுங்கிட்டு விட்டுருவாங்க. உதாரணத்துக்கு ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் இருக்குது, கீழே பார்க்கிங் இருக்குது அப்படின்னா இருட்டாக தான் இருக்கும் மேக்ஸிமம் பார்க்கிங்லாம். பட்ட பகல்லையே அந்த டாக்ஸி டிரைவர்லாம் வராங்களே, அவங்களோட இடுப்புக்கிட்ட கத்தியை வச்சு எவ்வளோ காசு வச்சுருக்கா ஃபோன் வச்சுருக்கா கூடன்னு பிடுங்கிட்டு போவானுங்க. நிறைய டாக்ஸி டிரைவருக்கு நான் சொல்கிற விஷயம் கனெக்டாகவும் நம்புகிறேன், அது அப்படி நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் கடற்கரை ஓரங்களாக பார்த்தீங்கன்னா கூட காசு தான் பெருசாக பிடுங்குவாங்க. ஆனால் எங்கேருந்து இவ்வளோ தைரியம் வந்துச்சு? இவ்வளோ பெரிய விஷயம் இது, ஒரு பொண்ணை அவங்க பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்துறது, இவ்வளோ தைரியம் எப்படி இந்த காலத்தில் வந்துச்சுன்னு தெரிலங்க. போலீஸார் இதை விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரித்து திரும்ப அதில் நடக்காமல் பார்த்துக்கிட்டா இன்னும் சிறப்பாக இருக்குங்க. ஆல்ரெடி போலீஸ் டிபார்ட்மெண்ட் சூப்பராக தான் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க இல்லைன்னு சொல்லலை, பட் இதுதான் அடுத்தக்கடுத்து கொண்டு போகணும். ஏன்னா கிரிமினல்ஸோட தைரியம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சொசைட்டி நல்லது கிடையாது. நாலாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், அந்த சகோதரி இருக்காங்களே இப்போ பாதிக்கப்பட்டவங்க, அந்த விக்டிம், அவங்கள இதுக்கப்புறம் விக்டிம் ப்ளேம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சிறப்பு. சில பேர் தீட்டுப்பட்ட மாதிரி ஒதுக்கி வைப்பாங்க, ஏதோ கடவுள் வயிற்றுலேருந்து நேராக வந்த மாதிரி என்னென்னமோ கதை சொல்லுவாங்க. அதுக்கு அந்த கர்மத்தெல்லாம் ஒன்றுமே மைண்டில் வைக்காதீங்க, ஜஸ்ட் ஒரு உடம்பு அவ்வளோதான், அப்படி மட்டும் பார்த்தா போதும். இந்த விஷயத்தில் பற்றி மட்டும் நான் சொல்கிறேன். ஏன்னா ஏதோ பாலியல் வன்கொடுமை கொண்டு உட்படுத்துகிறாங்க அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்திலே பார்த்து அவங்களோட மீதம் இருக்க வாழ்க்கையவும் ப்ளீஸ் தயவு செஞ்சு ரொம்ப புண்ணாக மாற்றி விட்டுறாதீங்க. இப்போ அந்த சகோதரி தேவை ஆறுதல் மட்டும்தான், அதை கொடுத்தா போதும். வசதி சொற்கள் விடாமல் இருந்தாலே சிறப்பு. அதான் முதல்ல சொன்ன மாதிரி தான், நம்ம வீட்டில் இருக்க ஒரு பொண்ணாக பார்த்தா மட்டும்தான் அந்த குடும்பத்தோட வழி நம்மளுக்கு புரியும். அஞ்சாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், இனிமே அந்த பொண்ணோட ஃப்யூச்சர் அப்படின்றது அவங்களோட குடும்பத்தை காட்டிலும் அந்த காதலன் இருக்கார்ல அவர் கையில் தான் இருக்குது. ஏன்னா அவர் இருக்கும்போது இப்பேற்பட்ட ஒரு துயர் மிகுந்த விஷயம் அங்கே நடந்திருக்கு. இதுக்கப்புறம் அவர் விட்டு போகாமல் இருக்கணும், அவர் விட்டு போய் அதுக்கப்புறம் நடுவில் இவ்வளோ விஷயங்கள் ஆகியிருக்கு, இதுக்கப்புறம் அவர் விட்டு போகாமல் இருக்கணும். அவர் என்ன முடிவு பண்ணுறாருன்னு பார்ப்போம். ஆனால் அந்த முடிவு அந்த பொண்ணுக்கு ஃபேவராக இருந்தால் நல்லதுங்க. ஏன்னா இதுக்கப்புறம் அந்த வசதி சொற்கள் பெருசாக மாற வாய்ப்பு இருக்குது. மனசளவில் கஷ்டப்பட்டிருக்கா அவங்க, உடம்புல ஏற்கனவே கஷ்டப்பட்டிருக்காங்க, இதெல்லாத்தையும் அவங்க ஓவர் டேக்கல் பண்ணி வெளியே வரணும் அப்படின்னா அந்த காதலோட நம்பிக்கை இருக்கு பாருங்க, அது மட்டும் நான் ஒரே ஒரு மருந்து. ஆறாவது மிக முக்கியமான சிந்திக்க வேண்டிய விஷயம், சில தறிகெட்ட கடற்கரை ஜோடிகள் இருக்காங்களே அதுங்க தீர்ந்தனா நல்லாயிருக்கும். நிறைய பேர் லவ் பண்ணுறாங்க, லவ் பண்ணுறவங்கள பார்த்து நமக்கு வயித்தறிச்சல் இல்லை, ஆனால் லவ்ன்ற பேரில் அவங்க பண்ணுற அட்ராசிட்டி இருக்குது பாருங்க. ஒரு கடை அங்கே விடுறது கிடையாது, திறந்த கடையை சொல்ல கடை மூடுதான் தான் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மூணா போதும் இவங்க ஒன்று ஒன்றா திறக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ ஏற்பட அல்ச்சாட்டியங்கள் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கும். ஏன்னா அவங்களாம் பார்த்து பார்த்து நாம் சொசைட்டியில் வளரோம் அப்படின்னா, சே இந்த கடற்கரைக்கு வந்தாலே ஜோடிகள் இப்படி தான் மோசமாக இருப்பாங்க போல இருக்குன்னு எல்லாரையும் பொதுவான ஒரு வரையறைக்கீட கொண்டு வந்துடுறோம். அதான் உண்மையிலேயே விக்டிமாக இருந்தாலும் அவங்க மேலே இல்லாமல் இந்த சந்தேக பறவை திருப்ப வேண்டியதாக இருக்குது. ஆனால் தீர விசாரிக்கிறதே மெய்யுங்க. எங்களுக்கு கிடைச்ச தகவல் வரைக்கும் நான் உங்கள்கிட்ட கொண்டு வந்து முன் வச்சுட்டேன். இதுக்கப்புறம் நீங்களே யோசிச்சு பாருங்கள் மக்களே, சொன்ன விஷயங்கள் ஒன்று ஒன்றையும்.
அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே, மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கண்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.